ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மழை டைமில் வாட்டர் ரைஸ் ஆகி நம்ம கேபிலரி ரைஸ் ஆகிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு எக்ஸ்போஸ்லேருந்து இந்த இடங்களில் சீப் ஆகி இந்த இடங்க ஃபுல்லாக வந்துட்டு ஃபங்கஸ் ஆகிட்டு பீல் அவுட் ஆகி வெளியே வருது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் வருதோ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். நம்ம பட்டி தகடு வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். தென் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம டாக்டர் ஃபிக்ஸ் இதில் வர நம்ம வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் வித் ஒயிட் சிமெண்ட் வச்சு நம்ம இங்கே பேக் பண்ணிவிட்டு தென் நம்ம ஏஷியன் பெயிண்ட்டில் டேம் பிளாக் 2K அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அது நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு புட்டி அண்ட் பெயிண்டிங் இப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த கிராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் ஃபிக்ஸ் இது 101LW+ பண்ணி ஸோ அந்த கிராக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சீல் அவுட் பண்ணிவிட்டு தென் நம்ம ஏஷியன் பெயிண்ட் போகிறோம். ஏஷியன் பெயிண்ட் ஓட டேம் பிளாக் 2K சரிங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கோட் ஏஷியன் பெயிண்ட் ஸ்மார்ட் கேர் டேம் பிளாக் 2K அப்படின்னு சொல்லி ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிக்விட் ஒரு சிமெண்டிஷியஸ் ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல் மாதிரி தான் இது. ஸோ சிமெண்டிஷியஸ் அப்படிங்கிறதுனால ஒரு லிக்விட் இருக்கும். ஸோ லிக்விட் அப்புறம் அந்த சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு அப்படின்னாக்கா அந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 2 பங்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதில் ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம புட்டி ஒர்க் ஸோ ஆக்சுவலாக நாளைக்கு தான் புட்டி ஒர்க் பண்ண முடியும். அது 1 டே நல்லா ட்ரை ஆகணும். அது செட் ஆனதுக்கப்புறம் தென் நம்ம புட்டி ஒர்க் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு நம்ம ப்ரைமர் பெயிண்ட் அடிச்சிடலாம். இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சீப்பேஜ் இருந்தாலும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு மழைக்காலங்களில் கேபிலரி ரைஸ் ஆகி அப்படி வர்றதுனாலும் வரலாம். ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டேம்ப்னஸ் இந்த மாதிரி பெயிண்ட் பீல் அவுட் ஆகி வர்றது அது சால்ட் ஃபார்மேஷன் ஆகிறது அது எல்லாமே இதில் வரும். அந்த டேம் பிளாக் அப்ளை பண்ணி நம்ம வந்து பட்டி போட்டு நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் முடிஞ்சிடுங்க. ஆக்சுவலாக பேக் சைடில் ஒரு சின்ன சீப்பேஜ் இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். சீப்பேஜ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு தென் இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் அங்கே சொன்ன ப்ரொசீஜர் இந்த டேம் கார்டு நம்ம அப்ளை பண்ணி ஸோ அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு மேலே புட்டியும் போட்டிருக்கோம். இங்கே 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 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் புட்டி போட்டிருக்கோம். புட்டி போட்டு இன்றைக்கி தேய்ச்சிட்டாங்க பெயிண்டிங் பண்ணணும். ஸோ கெமிக்கல் அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க தென் புட்டி 2 கோட் போட்டிருக்காங்க. நம்ம ரஃபிங் பண்ணிவிட்டு ப்ரைமர் போட்டு பெயிண்ட் போட்டுடலாம். இப்போது